வேண்டாப்பா முருகா, நாங்கள்லாம் அவருக்கு காபி கொடுக்க மாட்டோம். டேய், அவர் செய்யற உதவிக்கு அவருக்கு காபி கொடுக்க மாட்டோம். முதல்ல இவனை மடக்கி போடணும். இனிமே அவருக்கு காபி சாப்பாடு ஹோட்டல்ல இருந்து வாங்கி தராத. தினமும் ஒரு போர்ஷன்ல இருந்து நாங்க கொடுக்கறோம். நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், அவர் ஒன்னும் நாதி இல்லாம போயில்ல. எல்லாரும் உன்னதாண்டா கேட்டுட்டு இருக்கோம், பதில் சொல்லிட்டு போயண்டா. இந்த பக்தர்கள் கோரிக்கை அவர் காதல போடுறா. இந்த மாதிரி என்ன யாரும் கேட்கலீங்க. டேய், நான் அந்தரத்துல தொங்குறேன்டா, சீக்கிரம் சூழல் நிமித்து விடா. டேய், கொண்டாடா. தூங்குறீங்களான்னு எட்டி பார்த்தேன், தூங்குறீங்க. எனக்கு திக்குனாயி போச்சு. டேய், நான் அவ்வளவு சுலபத்துல போயிட மாட்டேன்டா, நிறைய பேர் அனுப்ப வேண்டியிருக்கு. ஒண்ணுலடா, இந்த பேனை துளைக்கிற போது கால் தட்டி சூழ் வந்துருச்சு, அவ்வளவுதான். சார், நான் இந்த பில்டிங்ல நுழைஞ்சதுல இருந்து ஒவ்வொரு போஸ்டர்ல இருந்தும் தலைக்கு தலை என் கூட சண்டை போடுறாங்க சார். ஏண்டா? தஞ்சிவி சாருக்கு காபி சாப்பாடு கொடுக்க நாங்க தயாரா இருக்கும் போது நீ ஏண்டா ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுக்கறான்னு என் கூட சண்டை போடுறாங்க சார். ஏய், அதுதான்டா நான் சேர்த்து வச்சிருக்கிற ஒரே சொத்து. ஏன் சார், அவங்க எல்லாம் உங்க மேல இவ்வளவு பிரிய வச்சிருக்கிறப்ப நீங்க ஏன் சார் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறீங்க? ஏய், நாம கேட்காம இருந்தா தான் உலகம் நம்ம கேட்கும். நமக்கு மூணு வேளை சாப்பிட யோகியதா இருந்தா தான் மத்தவங்க நம்ம சாப்பிட கூப்பிடுவாங்க. சரி சரி, போய் பாத்ரூம் காலியா இருக்கான்னு பாரு, இல்லையனா கியூல நின்னு இடத்த புடி. உடம்பெல்லாம் நம்ம நம்ம அரிக்குது, குளிக்கணும். அருரே, சீக்கிரம் ஆற, நம்ம அழகா அரிக்கணும். யார் தலையில? ஆமா, உங்களுக்கு எப்பவும் காலியும் கண்டாலும் தான். என்னமா அது, நீ இந்த வேலையில பண்ணிட்டு இருக்க? டாக்டர் என்னமா சொன்னாரு? அடுத்த வாரம் கேடு, அநேகமா ஆயுத கேஸ் ஆயிருக்கும்னு சொன்னாரு. போச்சுடா, வருமானத்துக்காக சில டாக்டருங்க நார்மல் கேஸ் ஆபரேஷன் கேஸா பண்ணிடுறானுங்க. கத்தி எடுத்த காசு, பார்பரா இருந்தா 4 ரூபா, டாக்டரா இருந்தா 400 ரூபா. இத பாருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, கடன் கடன் வாங்காதீங்க, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். டேய் ஒண்டி கட்ட, இங்க வாடா, வாடா சீக்கிரம். என்ன கேட்டே? வெரி குட், இறங்கிடுச்சுடா. இந்தா கரசலாங்க நிக்கிற கஷாய வச்சு சாப்பிடு, மஞ்ச காமால பத்தி இத்து விட்டுறாத, ஜாக்கிரத. ஆபீஸ்ல ஆடிட்டிங்? ஆட போட, பெரிய ஆபீஸ். உங்க மேனேஜருக்கு போன் பண்ணி சொல்லியாச்சு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. குட் மார்னிங் சார். அண்ணா, நேம் இஸ் நரசிம்மன். என்ன உங்க ஆபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் விஷயம் எல்லாம் என்னாச்சு? கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர்ல போய் தான் ஆகணும்ட்டாங்க. திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா குழந்தைகளோட படிப்பு, குடும்பம் எல்லாம் ஒரே ப்ராப்ளம் ஆயிடும் சார். நியாயம் தான், உங்க மேனேஜர் அட்ரஸ் கொடுங்க, நானே நேர்ல போய் பாக்குறேன். When I'm here, no fear. Thank you sir. அடே, குழந்தைய அழுது. ஏண்டாமா ஓடி 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 ஓடி. என்ன வயசாச்சு? 2 வயசாச்சு, ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறா, அம்மா அப்பா கூட சொல்ல மாட்டேங்கிறா. அப்படியா? மருதமலைக்கு முடி எடுக்கிறதா வேண்டிட்டு இருக்கோம். ஓஹோ, ஏண்டாமா பேச மாட்டேங்கிற? ஏண்டாமா, நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. அம்மா வந்தாச்சு, நீங்க மருதமலைக்கு போய் முடி அரைக்கலாம். இதே மாதிரி இளையராஜா இன்னொரு டியூன் போட்டா அப்பாவும் வந்துரும். சினிமாவில நிறைய நல்லது இருக்கு. குட் மார்னிங் சார், உங்களை தான் நினைச்சுக்கிட்டே வந்தேன். இந்தாங்க, நீங்க கேட்ட 250 ரூபா. இதுவும் வழக்கம் போல மேடத்துக்கு வாடகை கொடுக்கத்தான். உங்களுக்கும் அந்த மேடத்துக்கும் கணக்கே தீராது போல இருக்கு. 1ஆம் தேதி ஆன கராரா வாங்கிடுறாள். என்ன பொம்பளாவ மேடம் அர்ச்சனா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் குர்சாமி, நேத்துக்கு கேஸ்க்கு போன் பண்ணி கொண்டு கொடுத்தனா? இல்ல மேடம். இன்னைக்கு அங்க கம்பெனி போய் 5-10 கொடுத்து ஒரு சிலிண்டர் எடுத்துட்டு வா. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு மத்தியானம் 3 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, சப்பாத்தி பண்ணு, ஸ்வீட் பண்ணு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு. இது பாரு, பாப்பா ரூம்ல துணி இருக்கு, என் ரூம்லயும் துணி இருக்கு, என் ரூம் பெட்ஷீட்டு சோஃபா கவர் எல்லாத்தையும் நீ தோபி போட்டு சாயந்தரமே கொண்டு கொடுக்கணும். கார்பெட் எல்லாம் கிளீன் பண்ணி வையி, மத்தியானம் கெஸ்ட் வராங்க, தோட்டக்கார வந்தா நான் பாக்கணும்னு சொன்னேன். இங்க வாங்க, இங்க வாங்க சார், இங்க வாங்க. குட் மார்னிங் அர்ச்சனா மேடம். ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டல எனக்கு தெரியும், ஏன் இன்னைக்கு லேட்டு? சம்சாரம் பாசத்துல வழிக்கு விழுந்துடுச்சு. யார் பாசத்துல? முத்த பாசத்துல. சிச்சி, என்ன இது காலங்க தலை, சரியா பேசுங்க. பாசம்னா பாசிமா, அத இரும்பு பிரஷ் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு சோத்தை வடிச்சிட்டு துணி எல்லாம் தோச்சு போட்டுட்டு நேரா ஓடி வர. ரொம்ப நல்லா இருக்கு, இப்படியே வீட்டு வேலைகளா செஞ்சிட்டு இருங்க, ஆபீஸ்ல இருந்து உங்களை நான் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். ஆபீஸ் வேலை யார் செய்யறது? இதையெல்லாம் என் சம்சாரம் ரிவர்ஸ்ல கேக்குது. இப்போ நிறுத்துங்க. 7:30 மணிக்கு ராதாவை டென்னிஸ்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு 7:30 மணிக்கு ஸ்விம்மிங் கொண்டு விடணுமே, விட்டீங்களா? இந்நேரம் கோல்டன் பீச்ல கோல்ட் ஃபிஷ் மாதிரி ராதா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம். Thank you.
நாம புதுசா கேஷியர் அப்பாயின்ட்மெண்ட்மே அவர் சார்ஜ் எடுத்துக்க இன்னைக்கு வந்திருக்கார். வணக்கம். வணக்கம். உங்களை நேத்துக்கே டியூட்டில ஜாயின் பண்ண சொன்னேன், ஏன் வரல? நேத்து நவமி, நாள் நல்லா இல்ல, அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்கேன். இது பாருங்க, இப்படி அஷ்டமி நவமி ராகு காலம் வெயில் காலம் எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது, எனக்கு அது பிடிக்காது. சாரி மேடம், இனிமே சரியா நடந்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, பேனல் இங்க தீர்ந்து போச்சு, கொஞ்சம் போட்டு கொடுங்க. இங்க பாட்டில் கீழே இருக்கு. மேடம் இதுல கை தொடங்க. ஓ தேங்க்யூ, யூ கேன் கோ. தேங்க்யூ மேடம். மிஸ்டர் சிவராம, மேடம் அந்த பேப்பர் எடுங்க. குப்பை கூடையில போட்ட பேப்பர் எல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? இதுல பாத்தீங்களா, அவரோட கைரேகை பதிஞ்சிருக்கு. புதுசா கேஷியரா சேர்ந்திருக்காரு, எப்ப என்ன நடக்குமோ தெரியாது. இந்த பேப்பரை நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிறது நல்லது. சைலன்ஸ். இன்னைக்கு என்ன அப்பாயின்மெண்ட் எனக்கு? சவேரா ஹோட்டல்ல தங்கி இருக்கிற கனடா கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் அக்ரிமெண்ட். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. 1:30 ராகு காலம். அதான் இப்பதான கேஷியருக்கு சொன்னேன், ராகு கால யமகண்டெல்லாம் பார்த்தா கம்பெனி உருப்படாதுன்னு. நான் கரெக்டா 2:30 இங்க இருந்து புறப்படணும். ஓகே மேடம். அட குண்டு பைய, புள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்குது. நீ லஸ் புள்ளையார் கோயில் பக்கம் போய் சைக்கிள் ஸ்டாண்ட் எல்லாம் கவனிச்சுக்க. சீக்கிரம் போ. நம்ம மன்றி, நீ பீச் பக்கம் போய் ஐஸ் வியாபாரத்தை கவனி. போ போ, பீடி பிடிக்காத போ போ. அடிச்சபடி நீ ஜூவுக்கு போய் மாங்கா வியாபாரத்தை கவனி. ஜூவுக்கு உள்ளார போயிடாத, யானையோட குட்டி யானைய புடிச்சிருவாங்க. போ போ போ. அப்பா நீ இன்னைக்கு நம்ம எங்க போறதில்ல. இன்னைக்கு என் பிறந்த நாள், ரேடியோ குழம்பு கேட்கணும். என் சொந்தக்காரங்கள வாழ்த்து அனுப்புவாங்க. என் அம்மா, அம்மம்மா, அப்பா, அப்பம்மா, அத்தை, சித்தத்தை, பெத்தத்தை, ஐயோ லபோதி போல. என்ன ஐயோ அப்பப்பான்னு அழைச்சிட்டு இருக்க? தொடங்கிட்டே முடிக்க முடியல. என்ன குரு, இந்த வாரம் எந்த ஹெல்ப் ஒண்ணு தேவைப்படலையா? தேவைப்படுது. காதை கொண்ட இந்த புரிஞ்சுதா? இல்ல, இப்படி சொன்னது இந்த காது வழியா போயிடுச்சு. ஆயில போல முடிச்சிடுற குரு. டிரைவர் ரைட்ல திரும்பி போ. என்ன இங்க புதுசா நோய் என்று போர்டு போட்டிருக்கான்? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. பக்கத்து ரோட்ல போ. இன்னைக்கு இவ்வளவு தடங்கள் வந்துட்டு இருக்கு, டைம் ஆயிடுச்சு. டிரைவர் ரிவர்ஸ் எடுத்து மெயின் ரோட்ல போ. எடுத்துட்டு
நீ எங்க வர? அப்பா ஆபீஸ்ல இருக்காரு. பஞ்சே எடுத்துப்போ. அப்பா தானே அவர் பாட்டு கிரிட்டான். அதோட முக்கியம் ராதா பாத்துட்டு போறாரு. அப்பா ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போடா. போடா. சொல்லிடு. ராதா பை.